சந்தன மரம் வளர்க்கலாமா வளர்க்க கூடாதா? நம்மளோட வீட்டு கார்டன்லயோ இல்ல நம்ம தோட்டத்திலயோ ஒரு ஏக்கருக்கு சந்தன மரம் வளர்த்தா என்ன ஆகும்? சந்தன மரம் வளர்த்தா போலீஸ் கேஸ் ஆயிடும்பா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, கிளியரா உங்களுக்கு ஐடியா நான் தரேன். ஃப்ரீடம் ஆப்போட ஃபார்மிங் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்க பிரவீன் வந்திருக்கிறேன். இந்த வீடியோவை நீங்க முதல் முறை பாக்குறீங்க, எங்க சேனலுக்கு இப்பதான் வந்திருக்கீங்கன்னா, மொதல் நீங்க ஒரு விஷயம் பண்ணணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோ கீழே எங்க சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்படியே நாங்கள் அடுத்தடுத்து எந்த வீடியோ போட்டாலும் இந்த ஃபார்மிங் ரிலேட்டடா இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதிலா எங்களோட வீடியோ இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் முன்னாடி ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரி, சந்தன மரம் நம்ம வீட்டு கார்டன்லயோ தோட்டத்திலயோ வளர்க்கலாங்க. அதை எப்படி வளர்க்கலாம், என்ன லாபம் தரும் அப்படிங்கறது எல்லாத்தையும் இந்த வீடியோல கிளியரா டீடைலா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏன்பா பிரவீன் நீ சொல்ற சந்தன மரம் வளர்க்கலாம் அப்படின்னு? சந்தன மரம் வளர்த்தா கேஸ் ஆயிடாதா? போலீஸ்லாம் கேஸ் போட்டுருவாங்கப்பா, ஏன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் தெரிஞ்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு இன்னும் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் தூக்கி அப்படி ஓரமாக வைங்க. இதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்னும் நம்ம ஊரில் நிறைய பேர் சந்தன மரம் வளர்க்குறது ரொம்ப பெரிய குற்றம்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய பேர் புஷ்பா அப்படிங்கிற படம் பார்த்ததுக்கப்புறம் சந்தன மரத்தை வெட்டுனா அவ்வளோதாண்டி என்கவுண்டர்லாம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய யோசிச்சுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். 2002 தமிழக அரசு இந்த சந்தன மரம் வளர்க்கக்கூடாதுங்கிற பேனை நிறுத்திட்டாங்க. ஸோ அதனால் யார் வேணாலும் உங்கள் தோட்டத்துலேயோ உங்கள் வீட்டு கார்டன்லேயோ உங்கள் வீட்டை சுற்றியோ சந்தன மரம் வளர்க்கலாம். ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் ஒரு ஏக்கர் ஃபுல்லாக சந்தன மரக்கன்று வாங்கி நெட்டு வச்சு பராமரித்து நீங்கள் வளர்க்கலாம். அது மூலமா பல கோடிகளில் லாபம் பார்க்கலாம். என்ன சொல்கிற பல கோடி அப்படின்னா, நான் சொல்லியா தெரியணும். சந்தன மரம் வளர்க்குறது மூலயமா அதில் கிடைக்கிற லாபம் எவ்வளோன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் இது. ஸோ சந்தன மரம் எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிற முதல் கேள்விக்கு, நீங்கள் உங்களோட இடத்துல, அதாவது நீங்கள் வச்சிருக்கிற கார்டனாக இருக்கலாம் தோட்டமாக இருக்கலாம், அது களிமண்ணா இல்லையா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சந்தன மரம் களிமண்ணில் மட்டும்தான் வளராது, மற்ற எல்லா மண்ணிலையுமே நல்லா தாராளமாக வளரும். சரி, இப்போ நான் வந்து ஒரு ஏக்கருக்கு இடம் இருக்குது, என்கிட்ட சந்தன மரம் வாங்குறதுக்கு ஐடியாவும் இருக்குது, நான் வளர்க்க போகிறேன். அடுத்த ஒரு 15-20 வருஷத்துக்கு அதை பயங்கரமாக வளர்க்கணுங்கிற முடிவில் இருக்கேன். இப்போ நான் எப்படி சந்தன மரத்தோட அந்த மரக்கன்றை வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளுங்க. அதோட ரேட்டும் 10,000, 2,000, 5,000, 10,000 இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க, வெறும் 20 ரூபா தான். இன்னும் சில நர்சரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 15 ரூபாயிலிருந்து 20 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ அதனால் எல்லாருனாலையும் வாங்க முடியும். அதோட பெரிய மெயின்டெனன்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 நாளைக்கு ஒருக்க தண்ணி விட்டால் மட்டும் போதுமானது. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம சந்தன மரம் நல்லா வளர வளர சுற்றி நம்ம பாதுகாப்பு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அது மட்டும்தாங்க மெயின்டெனன்ஸ், மற்ற எதுவுமே கிடையாது. ஸோ சந்தன மரக்கன்று நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா திண்டுக்கல்ல வெள்ளோடு அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. அங்க எக்கச்சக்கமான நர்சரியில சந்தன மரங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 65 லட்சம் மரக்கன்றுகள், சந்தன மரக்கன்றுகள் நம்ம இந்தியா ஃபுல்லா திண்டுக்கல் வெள்ளோடுல இருந்தே எல்லா பக்கமும் கொடுத்துட்டு இருக்கிறாங்களாம். நமக்கே கேட்க ஆச்சரியமா இருக்குல்ல, ஏன் தமிழ்நாட்டில் இவ்வளோ வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு சில பேர்லாம் கேட்கும்போது, அங்கே இருக்கிற நர்சரி வச்சிருக்கிறவங்களே சொல்றாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் சந்தன மரம் வளர்க்குறதுனா ஒரு பயம் இருக்கு, போலீஸ் கேஸ் ஆகிடும், ஃபாரஸ்ட் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்களோட இருக்கிறாங்க. ஆனால் அதர் ஸ்டேட்டில் கம்பேர் பண்ணும்போது, நம்ம கர்நாடகாவோ ஆந்திராவோ தெலுங்கானாவோ மகாராஷ்டிராவோ அங்கெல்லாம் அதிகமான நபர்கள், ஒரு நபரே வந்தால் ஒரு 1,000, 2,000 வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம மக்கள் இன்னும் பயப்படுறாங்க அப்படிங்கிறத தான் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு பயமுமே கிடையாது, நீங்கள் சந்தன மரம் வளர்க்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, உங்களுக்கான ஒரு இடம் இருக்கணும், அந்த இடத்துல நீங்கள் பராமரிப்பு பண்ண முடியும் நீங்கள் நம்புனீங்கன்னா போதும். இன்னொன்று, இந்த சந்தன மரம் வளர்க்கணும் அப்படின்னு ஒன்று முடிவு பண்ணிட்டோன்னா அதில் லாபம் வேணும்னு நினச்சிட்டிங்கன்னா 15-30 வருஷத்துக்கு நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். சந்தன மரம் வளர கொஞ்சம் டைம் எடுக்கும், அது மட்டும் இல்லாமல் அது நல்லா வளர்ந்து
பெரிய மரம் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு லாபமே. எடுத்த உடனே நீங்க அதை வந்து வெட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ 15-30 வருஷத்துக்கு நீங்க பொறுமையா காத்திருந்தீங்கன்னா, அதுவும் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் பழமையான சந்தன மரங்களோட ரேட்டு டிமாண்டு எக்கச்சக்கம். 1 கிலோ சந்தன மரக்கட்டையோட கட்டை இருக்குல்ல, அதோட ரேட்டே தோராயமா 15,000 சொல்றாங்க. ஒரு மரம் கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷம் வளர்ந்துச்சுன்னா அந்த மரத்தோட வெயிட்டு 80-100 கேஜி இருக்குமா. அப்ப யோசிச்சு பாருங்க, 450 மரக்கன்றுகள் 1 ஏக்கர்ல நம்மளால வளர்க்க முடியும். 500 வளர்க்கலாம்னு சொல்றாங்க. இப்போ 500 மரக்கன்று நீங்க 1 ஏக்கர்ல வளர்க்குறீங்க, 1 முப்பது வருஷம் வளர்ந்துருது, ஒரு மரம் வந்து ஒரு 100 கிலோ இருக்குன்னா உங்களோட லாபம் எவ்வளவு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு தோராயமா 1.5 கோடி ரூபாய் நீங்க சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலதான் சொல்றேன், நீங்க வந்து பொறுமையா நிதானமா மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணி நல்ல லாபம் ஃபியூச்சர்ல நம்மளோட பேர பிள்ளைகளுக்கு நம்மளோட குழந்தைகளுக்குலாம் வந்தா போதும் அப்படின்னு நீங்க வந்து ஒரு தோட்டம் வச்சிருக்கீங்கன்னா, 1 ஏக்கருக்கு தாராளமா அதுக்கு மேலையும் தாராளமா நீங்க சந்தன மரக்கன்று வாங்கி வளர்க்கலாங்க. சரி, இப்போ சந்தன மரக்கன்றும் வாங்கியாச்சு, என்னோட இடத்துலையும் நான் வச்சாச்சு, இப்போ ஒரு சில ரூல்ஸ் இருக்குல்ல, அதை நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மரக்கன்றுகள் நட்ட உடனே விஓ ஆஃபீஸில் போய் பதிவு பண்ணணும். பொதுவாகவே விவசாயம் பண்ணுறவங்க அவங்களோட நிலத்தில் என்ன இருக்குது, என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத விஓ கிட்ட அப்டேட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி இதையுமே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வளர்க்கும்போது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட எந்த ஒரு அப்ரூவலும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு மரத்தை வெட்டணுன்னாலும் நீங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட கேட்டுட்டு அவங்க வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மரத்தை வெட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்கான ரூல்ஸ், மற்றபடி எதுவுமே கிடையாது. ஸோ மரக்கன்று வளர்க்கறதுக்கு தண்ணி எவ்வளோ விடணும், இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நீங்க மரக்கன்று நடும்போதே ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், அதாவது 10 அடி 15 அடி அப்படின்ற மாதிரி விட்டு தான் நீங்க மரக்கன்று நடணும். இதுக்கான சில ரூல்ஸ் எல்லாம் நர்சரியில சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஆரம்ப காலத்துல இதுக்கு நிழல் நல்லா தேவைப்படுங்கிறக்க நிழலுக்காகவே கூடவே பாத்தீங்கன்னா கோஸ்ட் பிளான்டிங் சொல்லி ஒரு குறிப்பிட்ட மரக்கன்றுகளை கூடவே சேர்த்து வச்சும் நடுவாங்க. அது மட்டும் இல்லாம சந்தன மரம் வளர்றதுக்கு கூட பக்கத்துல இருக்கிற இன்னொரு குட்டி குட்டி மரங்களோட வேர்ல இருந்து தான் அதிகமாக வளர வாய்ப்பு இருக்குங்கிறதுனால மாதுளை சீதாப்பழம் இந்த மாதிரி மரக்கன்றுகளையும் குறுக்க மறுக்க இந்த சந்தன மரத்துக்கு நடுவில் வளர்ப்பாங்களாமா. ஸோ இதுதான் இந்த வளர்க்குற முறை. அதை விட நம்ம முக்கியமானது, நீங்கள் இந்த மரக்கன்று நடும்போது எப்படி நடணும்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 2-3 அடி கரெக்டான குழியை தோண்டி அங்கே நீங்கள் இந்த மரக்கன்று நடுற மாதிரி இருக்கும். இது சுமார் 40-50 அடி ஹைட்டு வளருங்கிறதுனால டிஸ்டன்ஸும் இந்த ஹைட்டையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். இது மட்டும் இல்லாமல் தண்ணி அதிகமாக ஆரம்ப காலத்தில் சந்தன மரம் வளரும்போது அந்த இடத்துல தேங்கி நிற்காத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இவ்வளோதாங்க மெயின்டெனன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம மரக்கன்று நல்லா பெரிய உயரமான மரமாக வளர்ந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட நிறைய பேர் பண்ணுற ஒரு குட்டி தப்பு என்னென்னா, 15 வருஷத்துலேயே அந்த மரத்தை வெட்டி அதை விற்றுருவாங்க. அதனால உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, இன்னொரு 10 வருஷம் பொறுமையாக மட்டும் இருந்தால் அதுக்கு எக்கச்சக்கமான லாபம் வரும். அதுவும் நாள் ஏற ஏற வருஷம் ஆக ஆக சந்தனத்தோட அந்த மவுசு ஏற ஏற பணமும் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும். அது இல்லாமல் அதோட எடை அதிகமாக ஆக உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, 15 வருஷத்துலேயும் நீங்கள் அந்த மரத்தை வெட்டி 50 லட்சம், இதை நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 400-450 மரங்கள் வளர்க்குறவங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி நீங்கள் வளர்க்குறப்போ நீங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் வெட்டினீங்கன்னா உங்களுக்கு வர்ற லாபம் ஒரு 50-60 லட்சம். நீங்க அதே பொறுமையா இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25-30 வருஷம் வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்ற லாபம் நான் சொன்ன மாதிரி 1.5 கோடி கிட்ட நீங்க சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் நல்லா வளர்த்துருப்போம் சந்தன மரத்தை வந்து, நல்லா பயங்கரமாக வந்து வளர்த்துருப்போம். ஒரு 15-20 வருஷம் நல்லா வளர்ந்துருப்போம். இதுக்கப்புறம் அந்த மரத்தை காப்பாற்ற வேண்டியது நம்ம கையில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, திருடு போகாமல் இருக்கிறதுக்கு யாராவது வந்து திருடிட்டு போயிட்டாங்களா, இப்போ என்ன பண்ணுறது, இதுதான் நம்ம மக்களோட மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவே இருக்கும். இப்போ சந்தன மரம் வச்சுருக்கிறோன்னா யாராவது திருடிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, எங்கே போய் சொல்கிறது அப்படின்னு இதை நம்ம வந்து பயங்கரமாக பாதுகாக்கணும்னா சிசிடிவி கேமரா இந்த மாதிரி ஆட்கள் வேலைக்கு வைக்கிறது, அந்த சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் தயார்படுத்துறது, இந்த மாதிரி வந்து எப்பயும் எதுவும் நடக்காத மாதிரி பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை
முன்னெச்சரிக்கையான ஒரு விஷயத்த நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல மரம் பயங்கரமாக வளர்ந்துருக்கும். அதுலேருந்து 10 வருஷம் நீங்கள் காப்பாற்றுறதுல பயங்கரமான லாபம். ஒவ்வொரு வருஷமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு பணம் அது அதிகமாக சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் மரம் வளர்றது. ஸோ அதனால் அதை நல்லா கவனிக்கணும். ஏன்னப்பா இப்போ தான் நீங்கள் மெயின்டெனன்ஸே ரொம்ப கம்மின்னு சொன்னீங்க, இப்போ என்னன்னு பார்த்தா நீங்கள் இவ்வளோ ஆகும்னு சொல்கிறீங்களே, சிசிடிவிலாம் வைக்கணுங்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். 30 வருஷத்துக்கு அப்புறம் 1 கோடி ரூபா கிட்ட சம்பாதிக்கிற நீங்க ஒரு 10,000-20,000 கணக்கு பார்த்தா எப்படிங்க? இப்போ இது திருடு போகாம இருக்கிறதுக்கு மட்டும் கிடையாதுங்க, இப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து திடீர்னு வந்து உங்களோட மரங்கள் எல்லாத்தையும் கணக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 10 மரத்தை காணாமா அவங்க உங்களை தான் சந்தேகப்படுவாங்க, உங்ககிட்ட தான் கேள்வி கேட்பாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும், இது திருடுதான் போயிருக்குங்கிற மாதிரி உங்களோட சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிச்சீங்கன்னா அவங்க நம்புவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்க மேல நம்பிக்கை வரணுங்கிறதுக்காகவும் இந்த சிசிடிவி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை வச்சு நீங்க பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் பயங்கரமான கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணி தாங்க ஆகணும். ஸோ 30 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து பயங்கரமான லாபம் பார்க்கணும்னு இப்போவே முடிவெடுக்கிறவங்க, உங்ககிட்ட தோட்டம் இருந்துச்சுன்னா 1 ஏக்கருக்கு தாராளமாக 500 மரக்கன்று நீங்கள் வாங்கலாம். ஸோ எங்கே போய் வாங்கலான்னா, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், திண்டுக்கல்ல வெள்ளோடு அப்படிங்கிற கிராமத்தில் அவங்க அவ்வளோ மரக்கன்றுகள் வச்சுருக்கிறாங்க. அங்கே நீங்கள் போய் எந்த நர்சரியில் கூட வாங்கிக்கலாம். நம்ம ஊருக்காரங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் அதை பயன்படுத்திக்கிறது கிடையாது. மற்ற நாடுகளில், மற்ற ஸ்டேட்லாம் வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் இன்னும் அதர் கண்ட்ரிக்கெலாம் போகுதுன்னெலாம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஊர் ஆட்களும் நிறைய பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த ஒரு விஷயம் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், இல்லை இந்த வீடியோ பற்றின கருத்து இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபார்மிங் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன ஒரு கேள்விகள் இருந்தாலும் அதுக்கு பதிலாக நாங்கள் வீடியோஸ் அடுத்தடுத்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபார்மிங் ரிலேட்டடாக சின்ன சின்ன விஷயங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கணும், நான் விவசாயம் பண்ணுறதுல வந்து பயங்கரமாக வளரணும்னு நினச்சிங்கன்னா, உங்களோட ஃபோனில் இருக்கிற ப்ளே ஸ்டோர்லேயோ ஆப் ஸ்டோர்லேயோ ஃப்ரீடம் ஆப் அப்படின்னு எங்களோட ஆப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் கிட்டத்தட்ட 900 கோர்சஸ் உங்களுக்காக, அவ்வளோ கோர்சஸ் அங்கே இருக்குது. ஸோ அது தமிழ்லேயும் இருக்குது, அதை நீங்கள் படித்து நிறைய அதிலிருந்து கற்றுக்க முடியும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. இப்போ நான் இந்த வீடியோவிலேருந்து விடை பெற்றுக்கொள்கிறேன். டடா, பாய்.